ஹெல் சமூகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜெய் டிபி நோய் பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத சில உண்மைகளை பற்றி தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம் இந்தியாவில் மட்டும் காச நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது குறைவான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களை குறிப்பாக இந்த நோய் தாக்கும் இந்த விடயங்கள் பற்றி அறிந்திராத பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசநோய் காசநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில கால்பகுதி மக்கள் இந்த காசநோயால் பாதிப்படைந்து வருகிறார்கள் இதில் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உடையவர்கள் மிக எளிதாக பாதிப்படைந்து விடுகிறார்கள் இதற்கிடையில் மக்கள் காசநோய் பற்றி அறிந்திராத சில ஆச்சரியமான உண்மைகள் தான் இயங்கியிருக்கிறது காசநோய் மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் குளோசிஸ்வால் ஏற்படுகிறது இதனால் காசநோயால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எய்ட்ஸ் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொண்ட நபர்கள் காசநோயால் பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதாம் உலகளவில் காசநோய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக உள்ளது எனவே இதை முடிவுக்கு கொண்டு வர உலக சுகாதார நிறுவனம் ஏகப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளை மக்களிடையே காசநோய் பற்றிய விழிப்புணர்வுகளையும் கொண்டுவரவும் போராடி கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட வீதம் மக்களுக்கு தங்களுக்கு காசநோய் பாதிப்பு அறிந்திருப்பதில்லை காரணம் இந்த மறைமுக காசநோய் அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிவதில்லை அதே மாதிரி இது தொற்றும் தன்மை கொண்டதாகவும் இருப்பதில்லை இந்த பிளாட்டினம் அல்லது கோல்ட் பரிசோதனைகள் மூலம் அறியலாம் பாதிக்கப்பட்ட நபர்களின் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்யும் போது அறியப்படுகிறது ஒருவேளை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் இந்த மறைமுக காசநோய் அதிகரித்து செயல்பாட்டு காசநோயாக மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த காசநோய் பாதிக்கப்பட்ட நபரின் சளி இருமல் வழியாக மற்றவருக்கு பரவ வாய்ப்பும் இருக்கிறது காசநோயால் பாதிக்கப்பட்ட நபரின் ஒவ்வொரு இருமலில் இருந்தும் வெளிப்படும் தொற்று நோயை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்ததால் காசநோய் நுரையீரலை மட்டும் பாதிப்பதில்லை அது பெரிதாக பெரிதாக எந்த உறுப்புகளை வேண்டுமென்றாலுமே பாதிப்படைய செய்யுமோ உங்கள் எலும்பு மூளை குடல் உறுப்புகள் நீண நீர் முடிச்சுக்கள் மற்றும் சருமம் என எல்லாவற்றிலுமே பாதிப்பை உண்டாக்க வாய்ப்பிருக்கிறது இந்தியாவில் மட்டும் இந்த நோயை குணப்படுத்துவதற்காக ஒன்று மூன்று லட்சம் அளவிற்கு எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை நோயாளிக்கு முதல் எந்த கிடைக்கல அடுத்த டோஸ் செல்கிறார்கள் இரண்டாவது நில மருந்துகள் வில உயர்வானது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சாதாரண காச நோயை குணப்படுத்துறதுக்கு தொள்ளாயிரம் தொடக்கம் ஆயிரம் ரூபாய் வரை செலவாகுது அதுவே நோய் முற்றிவிட்டால் ஒன்று தொடக்கம் ஒன்றரை லட்சம் வரை செலவாகுமா பாக்டீரியாவை கண்டறியும் பரிசோதனைக்கு மட்டுமே ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தை ஆயிரம் பெற செலவாகுதான் காசநோய் தொற்று அல்லது எலும்புரிக்கி நோய் ஏற்படுத்துவதோடு பெண்களுக்கு மலட்டுத் தன்மையை ஏற்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் மட்டும் மொத்த குழந்தைகளில் குழந்தைகளுக்கு காசநோய் ஆனால் அதில் வீதம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எச்சை நோயால் பாதிப்படைந்த மக்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பினை கொண்டுள்ளார்கள் இதனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் எண்பத்தி ஏழாயிரம் புதிய எச்சை நோயாளிகள் காசநோயால பாதிப்படைச்சிருக்காங்க இந்த காசநோய் பாதிப்பால் உலகளவில் இந்தியா இரண்டாம் இடத்தை வகித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது வீதம் வழக்குகளில் நீரழிவு நோய்க்கு பிறகு காசநோய் தொற்றியது கண்டறியப்பட்டுள்ளது இருபத்தைந்து வீதம் நேர்மறையாகவும் இருபது வீதம் ஒன்றாகவும் கண்டறியப்பட்டது எனவே காசநோய் அறிகுறிகளை அசால்ட்டாக எடுத்துக் கொள்ளாதீங்க உடனே மருத்துவ அணுகி சிகிச்சை பெறுவது நல்ல விடயம் நன்றிய மீண்டும் அடுத்த ஒரு பகுதியினோட உங்களை சந்திக்கிறேன்